நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். பேச்சை துவக்குவதற்காக சொல்லப்பட்ட கவிதை அல்ல பாரதியின் கவிதை. இந்த தொகுப்பை படித்து முடித்த போது இந்த கவிதை நினைவுக்கு வந்தது. தெளிவுற மொழிவது ஒரு கவிதைக்கு மிக மிக முக்கியமானது. நம் காலத்தில் எழுதியவனே இரண்டாம் முறை படித்தால் பொருள் புரியாமல் தவிக்கிற எழுதியவனே இரண்டாம் முறை படித்தால் பொருள் புரியாமல் தவிக்கிற கவிதைகள் பெருகி ஓடுகிற தமிழ்நாட்டில் ஒரு சொல் கூட புரியாத சொல்லில்லாத எளிய மக்களின் வாழ்க்கை போல எளிய சொற்களால் எழுதப்பட்ட கவிதைக்காக தமிழச்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. புத்தகத்தின் தலைப்பு அவளுக்கு வெயில் என்று பெயர். தலைப்பு என்னை கிளர்த்துகிறது. ஒரு புத்தகத்திற்கான தலைப்பை புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு தீர்மானிக்கிறோம். சமயங்களில் தலைப்பை தீர்மானித்துக் கொண்டு விட்டு புத்தகங்கள் எழுத ஆரம்பிக்கிறோம். நல்ல படைப்பாளிக்கு எது நேர்ந்தாலும் அது சந்தோஷம்தான். ஆனால் முன்பின்னாய் பிறந்தாலும் தலைப்பு தான் மூத்த பிள்ளையாக இருக்கிறது. முன்பின்னாய் பிறந்தாலும் மூத்த பிள்ளையாக இருக்கிற ஒரு புத்தகத்தின் தலைப்பு எனக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால் எனக்கு நிறைய பேசுகிறது. நான் புத்தகத்திற்குள் போவதற்கே ரொம்ப நேரமாகிவிட்டது. ஏனெனில் அவளுக்கு வெயில் என்று பெயர். அவளுக்கு ஏன் வெயில் என்று பெயர்? அவள் வெயில், அவளே வெயில். அவள் ஒளி, அவள் ஞாயிறு. பெண் என்பவள் ஒளி ஏற்றுபவள், பெண் என்பவள் சூடு ஏற்றுபவள், பெண் என்பவள் இருள் போக்குபவள், பெண் என்பவள் பரவுபவள். ஒளி பரவும், வெளிச்சம் பரவும், இருளை தின்னு தீர்க்கும் வலிமை வெயிலுக்கு உண்டு. ஆனால் வெயிலை தின்னும் வலிமை இரவுக்கு இல்லை. பாரதி சொல்வான், ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டாய்? நீ அதை விழுங்கினாயா? அது உனக்கு உணவுப் பொருளா? இல்லை கட்டி அணைத்து உனக்குள் சேர்த்து கொண்டு விட்டாயா? அது நீ காதலியா என்று கேட்பான். பெண் வெயில்தான். இல்லாவிட்டால் வள்ளுவன் ஒருபோதும் எழுதியிருக்க மாட்டான். நெருங்கி சுடுதலும் நீங்கினார் குளிர்தலுமான தன் யான்று பெற்றாள் அவள் என்று பாரதி வள்ளுவன் சொன்னதுதான் அவளுக்கு வெயில் என்று பெயர். ஆனால் அது வெறும் பெண்ணை பற்றிய கவிதைகள் மட்டுமல்ல, பல தளத்தில் பேசுகிற எளிமையான கவிதைகள், அற்புதமான கவிதைகள். நிறைய கவிதைகளை இந்த அரங்கில் என்னால் மேற்கோள் காட்ட முடியும், காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், மன்னார்குடி கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற தாயார் கோவிலை விட்டு வெளியே போவதே இல்லை. மன்னார்குடி ராஜகோபாலசாமியின் பெருமையை பேசுகிற மன்னார்குடிக்காரர்கள் சேர்த்தே சொல்லுகிற பெருமை, எங்க ஊர் தாயார் படிதாண்டா பத்தினி என்பது. பெண் படிதாண்டாமல் இருப்பதில் ஆண்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் என்பது. சாமி வரைக்கும் போகிறது. ஆனால் படிதாண்டாமல் அவனுக்காகவே காத்திருக்கும் செங்கமல தாயாரின் நிலைமை என்ன என்று ஒரு கவிதை சொல்லுகிறது. எனக்கு தாயார் மீது ரொம்ப பாவமாகிவிட்டது. கருங்கல் சந்தனம் மணக்க அரக்கு புடவை அணிந்து. இந்த கவிதையை நீங்கள் வாசிக்கிற போது ஒரு கவிதை உங்களுக்கு காட்சியாக பண்பட வேண்டும். நான் தமிழச்சிக்கு பணிவோடு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் கவிதையை ஒரு நாடகமாக பார்த்து தெரிந்து கொள்கிறேன். அனுபவம் வேறு, படிக்கிற போதே எனக்கு ஒரு நாடகம் என் கண் முன்னால் புத்தகத்துள் நடக்கிறது பாருங்கள். அதை இந்த புத்தகம் நிகழ்த்துகிறது. கருங்கலும் சந்தனமும் மணக்க அரக்கு புடவை அணிந்து அரங்கனை தேடுகிறாள். யார்? தாயார். அவனோ சூடி கொடுக்க பூக்கள் கொய்யும் பட்டு விரல் பற்றிய கனவில் அப்புறம் திரும்பி இருக்கிறான். யாருக்காக? ஆண்டாளுக்காக. ஒருத்தி காத்திருக்க அவன் இன்னொருத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஊடல் கொள்ளுகிறாள் தாயார். நம்மை பார்க்காமல் சூடிக்கொள்ளும் சுடற்குடியை பார்த்து அவன் திரும்பியிருக்கிறானே என்று தாயார் ஊடல் கொண்ட போது அந்த கோவிலில் இருக்கும் கிளி சொல்கிறது, இது ஆண்டாள் மாதம், இது ஆண்டாள் மாதம், இன்று போய் தைக்கு வா என்று தாயாருக்கு கிளி சொல்கிறது. நீங்கள் பாருங்கள், தாயார் இருப்பது தெரிந்தேதான் ஆண்டாள் சூடி கொடுக்கிறாள். இந்த கவிதை எனக்கு அதுவும் சொல்கிறது, தாயார் இருப்பது தெரிந்தே ஆண்டாள் சூடி கொடுக்கிறாள். இதே கிளி மார்கழி முடிந்ததும் ஆண்டாளுக்கு சொல்லும், இனி தாயார் மாதம், மார்கழிக்கு வா என்று. இதெல்லாம் இந்த கவிதை எனக்கு இதுல இருந்து புறப்பட்டு சொல்கிறது. இதற்குள் நிறைய நுட்பம் இருக்கிறது. வெறும் சமயம் சார்ந்த, கோவில் சார்ந்த, வழிபாடு சார்ந்த கவிதை அல்ல. இன்றைக்கு இப்போதும் கூட காத்திருக்கும் பெண்ணும் களவு போகும் பெண்ணும் புறம்பெயர்ந்து போகும் ஆணுமான ஒரு வாழ்க்கையை இந்த கவிதை எனக்கு சொல்லிக்கொண்டே போகிறது. நிறைய கவிதைகளை இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும்.
அவளுக்கு வெயில் என்று பெயர், ஆனால் அவளுக்கு வெளிச்சம் பிடிக்காது. இந்த கவிதை முருகன் ரொம்ப அழகாக இருக்கிறது. அவளுக்கு வெயில் என்று பெயர், அவளுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அதுவும் கூடலின் போது சுடர் விளக்கு இருக்கக்கூடாதுதான், இரவும் இருக்க வேண்டாம் என்றால். அவனும் அவளுமான தனிமையில் அவளுக்கு சுடர் விளக்கு மட்டும் இல்லை, இரவு கூட இருக்கக்கூடாது. அவனும் அவனும் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த தனிமையின் என்ன சொல்ல வேண்டும், தனிமையின் தனிமையில், அப்படித்தான் சொல்ல வேண்டும், தனிமையின் தனிமையில் அவள் இரவும் இறக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது என்று சொன்னதும் நானும் புரிந்த செவிலியாய் அவளை ஆற தழுவி கொள்ளுகிறது இரவு என்று கவிதை முடிகிறது. இரவு வேண்டாம் என்று அவள் சொன்னதும் இரவு வேற எங்கே போய்விட முடியும், இரவு அவளை ஆற தழுவி கொள்ளுகிறது அவனுக்கு முன்பாகவே. இப்படி இப்படி காதல் சார்ந்து ஒரு ஒரு கவிதை இருக்கிறது, கால் கால் விரல் நீவி சொடுக்கெடுக்கிறது காதல். இந்த கவிதையை வாசிப்பின் அனுபவத்தில் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு முறையேனும் வாழ்ந்திருக்க வேண்டும். வாழாதவர்களுக்கு அது ஒரு வாழா வெட்டி வாழ்க்கை தான். கால் விரல் நீவி சொடுக்கெடுக்கிறது காதல், அண்ணாந்து பார்த்தபடி காத்திருக்கிறது காமம். எங்கேயெல்லாம் காதல் பெருக்கெடுக்கிறதோ, எங்கேயெல்லாம் அது நகம் வெட்டுகிறதோ, எங்கேயெல்லாம் அது காதல் விரல் நீவி சொடுக்கெடுக்கிறதோ, எங்கேயெல்லாம் அது தலைபாரி பின்னி விடுகிறதோ, எங்கேயெல்லாம் பூச்சி விட்டுகிறதோ, எங்கேயெல்லாம் மருதாணி வைக்கிறதோ, அங்கேயெல்லாம் காமம் புறம் போய் வெளியே அமர்ந்து காத்திருக்கிறது என்று இந்த கவிதை சொல்கிறது. சின்ன வயது பையன்கள் இதை படிக்க வேண்டும், எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். தேடுதலின் சுகத்தில் முக்கி முக்கி திளைக்கிறது காதல். இது எப்படி வெறும் வாசிப்பிலே மட்டும் புரிந்து கொண்டு விட முடியுமா என்ன? ஒரு முறையேனும் ஒரு கணமேனும் வாழ்ந்திருக்க வேண்டும். தேடுதலின் சுகத்தில் முக்கி முக்கி திளைக்கிறது காதல், ஒரே மூச்சில் முங்கி குளித்து கரையேறுகிறது காமம், தீர்ந்து போகிறது காமம், தன்னை தானே அழித்துக் கொள்கிறது காமம். புத்தர் சொல்லுவார், எல்லையற்ற கட்டுக்கடங்காத காமத்தை பற்றி புத்தர் பேசுகிற போது, எல்லையற்ற கட்டுக்கடங்காத காமம் ஒருவனை எப்படி அழிக்கும் என்று புத்தரை கேட்ட போது, உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தை வெள்ளம் அடித்து கொண்டு போனது போல என்று சொல்வார். அப்படித்தான் தேடுதலின் சுகத்தில் முக்கி முக்கி திளைக்கிறது காதல், ஒரே மூச்சில் முங்கி குளித்து கரையேறுகிறது காமம் என்று காதல், காமம், கவிதை, வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த தொகுப்பு பேசிக்கொண்டே போகிறது. ஒரு கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை, அது அம்மாவுக்கு தந்த முத்தம். நல்ல கவிதையை வாசிக்கிற போது இறந்த காலத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நல்ல கவிதையை வாசிக்கிற போது துன்புற்றிருந்து தனித்து கண்ணீர் சொரிந்த கணங்களை மீண்டும் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நல்ல கவிதை கலவியின் சுகத்தில் கலந்து கரைந்து காணாமல் போயிருந்த கணங்களை திரும்ப கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இறந்த காலத்தின் அற்புதங்களையும் எதிர்காலத்தின் காண வேண்டிய கற்பனைகளையும் கூட ஒரு கவிதை சொல்ல வேண்டும். நான் இந்த அரங்கிற்கு சொல்ல விரும்புகிறேன், கற்பனை என்பது வேறொன்றும் இல்லை, அது நிரூபிக்கப்படாத சத்தியம். நிரூபிக்கப்படாத சத்தியமே கற்பனையாக உருக்கொள்ளுகிறது, அது கவிஞனிடமிருந்து பிறக்கிறது, கவிதையிலே இருந்து பிறக்கிறது. அம்மாவுக்கு ஒரு முத்தம், இதுவரை கணக்கில் அடங்காத முத்தங்களை அம்மா எனக்கு கொடுத்திருப்பாள், என் தாய். அப்படித்தானே கவிதையை வாசிக்க வேண்டும். இதுவரை கணக்கில் அடங்காத முத்தங்களை அம்மா எனக்கு கொடுத்திருப்பாள், திருப்பி அவற்றை கேட்டதும் இல்லை, பாதிக்கும் குறைவாகவே பதிலுக்கு பெற்றிருப்பாள். எனக்கும் எல்லோருக்கும் ஒரு கவிதை, எங்கோ எழுதப்பட்ட ஒரு கவிதை சொற்களாகி கருப்பும் எழுத்துமான வடிவம் கொண்டு வாசிக்கிற போது வாசிப்பின் வழியாக ஆன்மாவிற்குள் இதயத்திற்குள் நுழைந்து குருதிக்குள் நுழைந்து என் தாய்க்கு நானிட்ட முத்தத்தையும் அவளுக்கு நான் திருப்பித் தராமல் விட்ட முத்தங்களையும் எனக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த துவக்க வரிகளில் கண்ணீர் பெருகுகிறது. திருப்பி அவற்றை கேட்டதும் இல்லை, பாதிக்கும் குறைவாகவே பதிலுக்கு பெற்றிருப்பாள். கண் புரை அறுவை சிகிச்சை முடிந்து அவள் தேறி வரும் அந்த பொழுதில் நான் விட்ட ஒவ்வொரு சொட்டு மருந்தும் ஓராயிரம் முத்தம் என்றாளாம், பார்க்க வந்த என் தோழியிடம். அது அம்மா. ஒவ்வொரு சொட்டு மருந்தும் ஓராயிரம் முத்தம் என்றாளாம், பார்க்க வந்த என் தோழியிடம். நேற்றிரவு அதை நினைத்து கொண்டு அவள் பெருவயிற்றில்
மெல்ல முத்தமிட்டேன். அது சில்லிட்டிருந்தது. நானும் அப்படித்தான் தமிழச்சி. நான் முத்தங்களை திருப்பி கொடுக்கவில்லை. ஒரு பெண் தன் தாய்க்கு திருப்ப கொடுக்கிற முத்தங்களை விடவும் ஒரு ஆண் குழந்தையை குறைவாகத்தான் கொடுக்கிறான். பதின் பருவத்தில் தாயையும் மகனையும் கலாச்சாரமும் பண்பாடும் பிரித்து வைத்து விடுகிறது. நான் ரொம்ப குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் கண் புரை நோக்கி சொட்டு மருந்து போடும் தருணத்தில் அல்ல, அவள் உயிர் பிரியும் தருணத்தில் அவள் இதயம் திரும்ப வேண்டும் என்பதற்காக எனது அவள் எனக்கு அமுதூட்டிய அவளது மார்பகங்களை நான் உயிர்ப்பிப்பதற்காக இயக்கிய போது என் கை விரல்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து அடங்கிய அவளது இதய துடிப்புக்கு பிறகு என் பதின் பருவத்தில் அவள் மார்பில் நான் ஒரு முத்தமிட்டிருக்கிறேன். அதை இந்த கவிதை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது. எனக்கு நிறைய இருக்கு சொல்லுவதற்கு. ஆனால் அரங்கத்தில் நீங்கள் நாடகமாய் பார்த்த ஒரு கவிதையை, நிறைய காதல் கவிதைகள் இருக்கிறது. அவன் வெயில் ஒத்தவன், நான் வெயில் உகந்தவள். அவன் வெயில் ஒத்தவன், நான் வெயில் உகந்தவள். அவன் சுடுமணர் சுனை ஒத்தவன், நான் மணற்கடிகையானவள். வெயில் நீராடி, வெயில் அணிந்து, வெயில் உண்டு, வெயில் உறங்கும் முன் செவ்வியதன் தலைப்படுவோம். இருளுக்கு ஒரு துன்பம் உண்டு, அது இருப்பதையும் அழித்து விடுகிறது. வெயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அது இருப்பதோடு ஒரு நிழலையும் சேர்த்து கொடுக்கிறது. அவர் ஒரு விளையாட்டை வெயில் நடத்துகிறது. இருளுக்கு சிறப்பில்லை என்று பொருள் இல்லை, அதற்கு வேறு சிறப்புகள் உண்டு. இந்த கணத்தில் அவளுக்கு வெயில் என்று பெயரித்திருப்பதால் வெயிலில் வியர்வையில் காதலும் காமமும் கூடுகிற இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு கவிதை, எம்ஆர்ஐ ஸ்கேன் முடித்து என்கிற சொல் வருகிறது. கவிதையில் பெருமொழி சொற்கள் எல்லாம் பயன்படுத்தலாம் தான், தமிழ் அனுமதிக்கிறது. திசை சொற்கள் என்று தமிழ் இலக்கணம் அதற்கு வசதி கொடுக்கிறது. புற்றுநோய்க்கு ஆளாகி மருத்துவமனையில் பரிசோதனை முடித்து வந்த தாயோடு காத்திருக்கும் தமிழச்சி, அதே மருத்துவமனையில் தாய்க்கு முன்பாக பரிசோதனை முடிந்து வருகிற ஒரு கிராமத்து ஆட்சியிடம் பேசுகிறார். அந்த உரையாடல் தனக்கு நோய் இருப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது, தான் சாகப்போவது தெரிந்துவிட்டது. இந்த கவிதையை நான் மிக உயர்ந்த கவிதைகளில் ஒன்று என்று சொல்வேன். ஓடி ஆடி தன் காலமெல்லாம் சம்பாதித்த 30 பவுன் நகையை யாருக்கு கொடுப்பாய் என்று அவளிடம் கேட்டபோது அவள் சொல்லுகிறாள், அஞ்சு மக்க, 2 ஆம்பளை பசங்க, 3 பொட்டப்பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு. வேலை வகுசின்னு கால் உண்டிட்டாக என் கையிருப்புல 30 பவுன் வச்சிருக்கேன். கடைசி மட்டும் கவலை இல்லை. என் கையிருப்புல 30 பவுன் வச்சிருக்கேன், கடைசி மட்டும் கவலை இல்லை. பேசியபடி தலைகோதி முடிந்து கொண்டாள். எனக்கு நம்ம பக்கத்தில் அப்படி ரெண்டு கையிலும் கூட்டி அப்படி சொருகுவாங்க, அந்த காட்சி வருகிறது. பேசியபடி தலைகோதி முடிந்து கொண்டாள். ஆவலை அடக்க மாட்டாமல் மொத்த 30 பவுனையும் கடைசியில் யாருக்கு கொடுப்பீங்க என்றேன். 30 பவுனும் என் மகள்களுக்கு தான். ஆமா, இந்த ஒரு வரிக்கு நான் உன்னை வாழ்த்துகிறேன் தமிழச்சி. ஏன் தெரியுமா? இன்று வரையில் சொத்தில் பங்கு கொடுப்பத்தான் சட்டம் சொல்கிறது. சொத்து முழுவதையும் பெண்ணுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று எழுதுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆனால் அதை ஒரு பெண் எழுதியதாக பார்க்கவில்லை. நான் பார்க்கவில்லை. அது கடக்கிறது. கவிஞன் அல்லது படைப்பாளி பெண்ணல்ல, ஆணல்லன். அது ஆழ்வார்கள் திருமாலை பாடியது மாதிரி அவன் ஆணுமல்லன், பெண்ணும் அல்லன், அலியும் அல்லன். அவன் எல்லாம் அந்த இடத்தில் நின்று பார்த்தால் எல்லாவற்றையும் பெண்ணுக்கு கொடுக்கிறாள். ஏன் பெண்ணுக்கு கொடுக்கிறாய் என்று கேட்டபோது 30 பவுனும் என் மகள்களுக்கு தான். என்ன சீக்கில போக்கில வச்சு பார்த்தா ஆசி மட்டும் மகன்களுக்கு. நல்லா இருப்போ, ஆசி மட்டும் மகன்களுக்கு, அவ்வளவுதான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமா, பார்த்தாலும் பாக்காட்டியும் அம்புட்டும் மொத்தமா பொட்ட பிள்ளைகளுக்கு தான். ஏன் வீட்டிலையும் காட்டிலையும் ரெட்ட உழப்புல்லா அதுகளுக்கு. இது ஒரு கிராமத்து தாய் தன் பெண் குழந்தைகளுக்கு தன் சொத்து வேண்டும் என்று சொல்வதற்கான எளிய காரணம் அல்ல, உயர்ந்த காரணம். வீட்டிலும் காட்டிலும் உழைக்கிற
தன் பெண் பிள்ளைகளுக்கு தான் தான் சேர்த்து வைத்த 30 பவுனும் போய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தாயின் மனது ஒரு சமூகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு சமூகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று ஒரு கவிஞன் கருதுவதன் வெளிப்பாடுதான் அது ஒரு தாயின் குரலாக கவிதையில் வருகிறது. அதான் சொன்னேன், இது கற்பனை தான், எனினும் இது நிரூபிக்கப்படாத சத்தியம். இந்த கற்பனை என்றேனும் ஒரு நாள் சட்டமாகும். ஆமா, ஆகட்டும், நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட கொண்டு வரலாம். நீங்கள் என்று நான் சொல்வதற்கு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். அதுவும் தேர்தல் வருகிற நேரத்தில் மங்களகரமான வார்த்தைகள் சொல்வது நல்லதுதான். வந்தால் எல்லா சொத்தும் பெண்ணுக்கு என்று சட்டம் கொண்டு வரலாம். அப்படி ஒரு அற்புதத்தை இந்த கவிதையை சுமந்திருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும் நேரமாகிவிட்டது. அவசரமாக ஓடுற அண்ணன் மாறு, எனக்கு தெரியும் நேரமாகிவிட்டது. சங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரியும். இன்னும் ஒரே ஒரு கவிதை தான். ஆனால் அந்த கவிதை தான் இங்கே நாடகமாக விரிந்தது. அந்த கவிதையை வாசித்து விட்டு அதற்கு பிறகு என்னால் பேச முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த கவிதையை கடைசியாக சொல்ல வேண்டும் என்று வைத்தேன். அவசரமா ஓடுற அண்ணம் மாறே, தம்பி மாறே, அண்ணாட பொழப்புக்கு அல்லாடும் ஐயா மாறே, அம்மா மாறே, ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கேப்பியலா மக்கா மாறே. இப்படித்தான் இந்த கவிதையை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கேப்பியலா மக்கா மாறே, அம்புலி கிணக்கா வளர்ந்த மகன், அறநலவா தேஞ்ச கதை, பசியப்பக்கார் புளியப்பக்காரன் மத்தியிலே பசியப்பக்காரன் பட்ட கதை, அறக்கவளம் கஞ்சியை தட்டி அப்பத்தை குரங்குகள் பிச்ச கதை, கோவண துணி பிடுங்கி பட்டும் கைத்தறியும் ராசாக்கமார் நெஞ்ச கதை, கோவண துணி பிடுங்கி பட்டும் கைத்தறியும் ராசாக்கமார் நெஞ்ச கதை, அத்தனையும் சொல்லுதையா அவன் கருப்பு பட்டி வச்சு, அவன் கருப்பு பட்டி வச்ச காக்கி கலர் டவுசர், அரை டவுசர், தெரியுதா? நினைவுக்கு வருகிறதா இந்த சித்திரம்? நினைவுக்கு வருகிறதா இந்த காட்சி? மலங்க மலங்க விழித்தபடி கையில் பிஸ்கட் துண்டோடு தடுப்பு சுவர்களுக்கு நடுவில் பட்டி வைத்த காக்கி அரை டவுசரோடு அமர்ந்திருந்த பாலச்சந்திரனின் முகம், கருப்பு பட்டி வச்ச காக்கி கலர் அரை டவுசர், பித்தம் தலைக்கேறி சித்தம் குலையுதையா அவன் பிச்சு மிச்சமிச்ச பிஸ்கோத்த பாக்கையிலே, அம்பிட்டு சொந்தமும் அங்காளி பங்காளியும் இங்கால இருக்கையிலே, அரியா புள்ள அவன் அளவாயும் கண்ணு மொழி. அளவாயும் கண்ணு மொழி நாண்டுக்கிட்டு போன நாக்க போல நட்டமா நிக்குதையா நடுநெஞ்சு குழி மேல, என் சாமி இப்படின்னு நியாயத்தை கேட்க, ஏன் சாமி இப்படின்னு நியாயத்தை கேட்க, பாவி மகனாம் நாலெழுத்து படிக்கலதான், பாடையிலே போகையிலே பக்கத்திலே ஒப்பு வைக்க 10 பேர் கூட தேராத, பாடையிலே போகத்திலே பக்கத்திலே ஒப்பு வைக்க 10 பேர் கூட தேராத கை நாட்டு சிரிக்கி நான் நாதியத்தை நாட்டு புறந்தான், இருந்தாக்க என்ன, 2 மக்க பெத்தெடுத்த என் நிறைஞ்ச வயிறு எரிஞ்சு, 2 மக்க பெத்தெடுத்த என் நிறைஞ்ச வயிறு எரிஞ்சு பால் சுரந்து ஓஞ்ச இப்பாவி மக மொல ஒன்ன திருவி எறிவேன், நின்னு கொல்லட்டும் அது நீதியின் வஞ்சினமாய், எங்கிருந்து ஈழத்தின் கரையில் இருந்து இலங்கைக்குள் நீ எரிந்த முளை எரியும், நம் வாழ்நாளில் அதை காண்போம், ஒரு முளை எரிந்து அறம் வெல்லும் என்று காட்டினாய் தாயே தமிழச்சி, இன்னொரு முலையால் தமிழர்க்கு தமிழ் சமூகத்திற்கு அமுதூட்டு. இனி தமிழச்சி என்பது உனக்கு புனைப்பெயர் அல்ல, இயற்பெயர். நன்றி.